2000 ஆண்டு கால இலக்கிய பரப்பில் பெரும்பான்மையான பகுதிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவற்றை பற்றியான ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பவர் என்றால் ராஜி கௌதமனை குறிப்பிட வேண்டும். யார்கிட்டையும் வந்து ரொம்ப போல்டாக எதிர்கொள்வார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நான் புக்கோ ஒரு சப்ஜெக்டோ எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் இந்த ரூம் விட்டு வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். நான் பெருசாக வந்துட்டு பெரிய உத்திகள்லாம் வச்செல்லாம் நான் ஒன்றும் எழுதுகிறதே கிடையாது. நான் நினைக்கக்கூடிய என்னைய மறுத்த விஷயங்கள், என்னைய வந்து இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்கள் பூராமே அதில் வந்து நான் கொண்டு வந்துடுவேன். வேட்பாளிகளை முன்னிறுத்தி அவங்களுடைய வாழ்வியல் தான் சங்க இலக்கியத்தின் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் அதில் முதல்ல வந்து முதன்மைப்படுத்தி பேசுகிறார். நமக்கான ஆளுமைகளை வந்து நாம் தேர்ந்தெடுக்கிறோம். நம்முடைய பார்வையில் நிலத்திற்கு உரிமையாக இருந்தவன் அந்த நிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அடிமையாக அல்லது வினை செய்பவனாக தொழில் செய்பவனாக மாற்றப்பட்டான் அப்படிங்கிறத வந்து அழகாக கொண்டு வந்திருப்பார். அதாவது தலித்து வந்து ஒரு மாடர்ன் ஃபிகர், ஒரு மாடர்ன் மேன், அதுதான் தலித்துக்கு விடுதலை தர முடியும். ஒரு 92 ஆரம்பித்தது, 10 17 புக் எழுதியிருக்கிறார். புதிய கருத்துக்களையும் புதிய சிந்தனைகளையும் கொண்டு வர்றவன், இருக்கிறத புரட்டி போடுறவன், அந்த நவீன மனிதன் இங்கே வர வேண்டிய ஒருத்தனை பாதிக்கிறத வந்து வெறும் வர்க்கம் மட்டும் கிடையாதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்க. அம்பேத்கர் நான் நிறைய படிச்சிருக்கிறேன். அந்த அவர் இல்லாமல் இந்த இது சாத்தியமே கிடையாது. கிரியேட்டிவிட்டி இல்லாத மனுஷனே கிடையவே கிடையாது. அதில் போய் ஜாதி கீதியெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. கிரியேட்டிவிட்டி உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ஹை ஹூ ஹூ